ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. மெகந்திப்பூர் பாலாஜி கோவில் ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலாகும். இந்த கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதே அலறல் சத்தம் நமக்கு கேட்கும். பேய், பிசாசு, மாந்திரீகம், பெல்லி சோனியம், ஏவல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இக்கோவிலுக்கு வந்து பூரண குணமடைந்து வீட்டிற்கு செல்கிறார்கள். இதன் பின்னால் இருக்கும் மர்மத்தை அறிந்து கொள்ள மருத்துவர்களும் மனநல நிபுணர்களும் இக்கோவிலுக்கு வந்து ஆய்வுகள் நடத்தினார்கள். இந்த கோவிலில் நடக்கும் அதிசயத்தை பார்த்து மருத்துவ குழுவினரை மிரண்டுதான் போனார்கள். மருத்துவர்கள் இந்த கோவிலில் என்ன ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள், இந்த கோவிலின் பின்னால் இருக்கும் மர்மம் தான் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெகந்திப்பூர் பாலாஜி கோவில் ராஜஸ்தான் மாநிலம் தௌசா என்ற இடத்தில் இருமலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் கலிகத்தின் கண்கண்ட தெய்வமான ஆஞ்சநேயர் இருக்கிறார். மேலும் பூதங்களின் தலைவரான பிரேத சர்க்கார் மற்றும் பைரவர் ஆகிய தெய்வங்கள் இந்த கோவிலில் இருக்கின்றன. இந்த மூன்று தெய்வங்களும் வெவ்வேறான வடிவில் பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த மூன்று தெய்வங்களுக்கும் வெவ்வேறான பிரசாதங்கள் தரப்படுகின்றன. ஆஞ்சநேயருக்கு லட்டும், பிரேத சர்க்காருக்கு அரிசியும், பைரவருக்கு பூந்தியும் வழங்கப்படுகிறது. இக்கோவில் வளாகத்தில் காலடி எடுத்து வைக்கும் போதே இங்கிருக்கும் பெண்களின் அனல் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். இந்த ஒலிகள் கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தும். தூர்தேவதைகள், பேய்கள், பெல்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இக்கோவிலுக்கு அதிக அளவில் வருகிறார்கள். இக்கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதே தீய சக்திகள் ஓடி விடுகின்றன. தீயாவிகளுக்கு ஆஞ்சநேயர், பைரவர் மற்றும் பிரேத சர்க்கார் கடுமையான தண்டனைகளை தருவதால் தீயாவிகள் பிடித்துள்ளவர்கள் தங்கள் மீது பெரிய கற்களை வைத்துக் கொண்டும் தலைகீழாக இருந்து கொண்டும் நடனமாடிக்கொண்டும் இருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். பொதுவாக மற்ற கோவில்களில் பூஜைகள் முடித்த பிறகு பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். ஆனால் இந்த கோவிலிருந்து திரும்பும் போது பிரசாதம் மட்டுமல்ல தண்ணீர் அல்லது வேறு எந்த பொருட்களையும் இங்கிருந்து வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை யாராவது பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து செல்ல முற்பட்டால் அவர்களது உடலில் துர்சக்திகள் நுழைந்து கொள்ளும். இந்த ஆலயம் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் காட்டின் நடுவே இருந்ததால் இந்த கோவில் பற்றி யாருக்குமே தெரியவில்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ஆலயத்தில் வேலை செய்யும் பூசாரியின் முந்தைய சந்தன கனவில் ஆஞ்சநேயர் தோன்றி தான் இருக்கும் இடத்தை கூற அதன்பின் இந்த ஆலயம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. இந்த கோவிலில் இருக்கும் ஆஞ்சநேயர் சிலையானது சுயம்புவாக தோன்றியுள்ளது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஊருக்குள் நுழைந்தவுடன் ஒருவித விசித்திரமான மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த கிராமம் வெப்பமாக இருந்தாலும் கோவில் அருகே பக்தர்கள் வரும்போது சூடு தெரியாமல் குளிர்ச்சியை உணர்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகிறார்கள். எதையும் பலவீனமானவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வருவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இந்த கோவிலில் இருக்கும் எதிர்மறை சக்திகளால் அவர்கள் பாதிக்கப்படலாம். இந்த கோவிலில் 4 அறைகள் இருக்கின்றன. முதல் 2 அறைகளில் ஹனுமான் மற்றும் பைரவரின் சிலைகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் இந்த கோவிலில் இருக்கும் கடைசி மண்டபம் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தரலாம். இந்த மண்டபத்தில் தான் பேய்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருக்கும் ஆண்களும் பெண்களும் தலையை தங்களாகவே சுவற்றில் மோதிக்கொள்கின்றனர். அவர்கள் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படுகிறது. தரையிலிருந்து அவர்கள் தலையிலாக தொங்குவதை உங்களால் பார்க்க முடியும். வன்முறையான நபர்கள் சங்கிலியால் இங்கு கட்டி வைக்கப்படுவார்கள். இந்த முழு சூழலும் உங்களுக்கு ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த கோவில் இருக்கும் ஆஞ்சநேயன் மார்பின் இடது பக்கத்திலிருந்து தாரை தாரையாக தண்ணீரானது வழிந்தபடியே இருக்குமாம். இந்த நீர் ஆஞ்சநேயரின் வேர்வை என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வருவதற்கு 1 வாரம் முன்பு யாரும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. இந்த கோவிலில் நடைபெறும் பேயோட்டும் சடங்கை புதிதாக பார்ப்பவர்கள் என்ன இது, அநாகரிகமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வழியில்தான் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் இக்கோவிலுக்கு வந்த மருத்துவர்களும் மனநல நிபுணர்களும் விஞ்ஞானத்தால் குணப்படுத்த முடியாத பிரச்சனை எங்கு எப்படி தீர்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். பாலாஜியின் கடுமையான வழிபாட்டாளர்களுக்கு சிகிச்சைகள் மனோ தத்துவத்திற்கு அப்பறப்பட்டவை. இந்த கோவிலில் தரிசனம் முடிந்து வீடு திரும்பும் போது எந்த காரணம் கொண்டும் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. காரணம், உங்கள் பின்னால் ஏதேனும் தீய சக்திகள் இருந்தால் உங்களை அது பின்தொடராது. நீங்கள் பிரார்த்தனை செய்த பின் எங்குமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் வெறும் கையோடு தான் இந்த ஊரை விட்டே செல்ல வேண்டும்.
நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க.